புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த மாதம் அக்டோபர் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 9ஆம் தேதி வரை காரைக்கால் மாவட்ட தேர்தல் அலுவலகம் மூலமாக வாக்காளர் சுருக்குமுறை திருத்தப் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 4 மற்றும் 5 ஆகிய 2 தேதிகளில் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. இதனை அடுத்து 2ஆம் கட்ட சிறப்பு திருத்தப் பணிகள் நேற்று முதல் இன்று ஆகிய 2 தினங்கள் நடைபெற்றது. இம்முகாமில் புதிய 18 வயது நிரம்பிய அனைவரும் புதிய வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்வதற்கும் பெயர் மாற்றம் பிழை திருத்தம் போன்ற பணிகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் வாக்காளர் பதிவு அதிகாரியும் துணை மாவட்ட ஆட்சியருமான ஜான்சன், வாக்காளர் பதிவு அதிகாரியும் குடிமை பொருள் வழங்கல் துறை துணை இயக்குநருமான சச்சிதானந்தம் காரைக்காலில் அமைந்துள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் வாக்குச்சாவடிகளில் வரும்பொழுது மக்களிடம் தங்கள் வாக்குச்சாவடிகளில் புதிய வாக்காளராக பதிவு செய்வதன் அவசியம் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினார்கள். மேலும் அங்கு பணியில் இருக்கும் PLOக்களிடம் இளம் வாக்காளர்கள் உட்பட வாக்குச்சாவடிக்கு வரும் அனைவரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படியும் துணை ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். இதில் துணை வாக்காளர் பதிவு அதிகாரி மதன்குமார், செல்வமுத்து மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனா்.